சரிகமா கார்வா மினி தமிழ். குட் நைட். அர்ஜுன் அவசர அவசரமா நம்ம கிட்டலாம் கூட சொல்லாம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்ததுல இருந்தே என் மனசுல ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. அர்ஜுன் அவசர அவசரமா நம்ம கிட்டலாம் கூட சொல்லாம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்ததுல இருந்தே என் மனசுல ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே புருஷன் பொண்டாடிக்குதானா இல்ல அப்படி நடிக்கிறாங்களா, எனக்கு ஒண்ணும் புரியல. ஒருவேளை அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தா நாமே அவங்க கிட்ட பேசி பிரிச்சு விட்டுடலாம். ஐயோ தூங்கிட்டேனா கல்பனாமா? என்ன நீங்க ஹால்ல வந்து நிக்கிறீங்க? இந்நேரம் குளிச்சு முடிச்சு பூஜையில இருப்பீங்க?
சுமதிக்கா, நேத்து நைட் என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னமா, என்னாச்சு? நம்ம அர்ஜுனும் ரோஜாவும் தனித்தனியா படுத்திருந்தாங்களாம். அத வந்து அவர் பார்த்துட்டாராம். வாங்க. பாத்தீங்களா? ஐயோ சுமதிக்கா. என்னம்மா? நைட்டெல்லாம் சரியா தூங்கலையா? ஒரே தலைவலியா இருக்கு. எனக்காக கொஞ்சம் காஃபி போட்டு தரீங்களா? என்னம்மா இது, உங்களுக்கு போட்டு கொடுக்கலன்னா எப்படி? இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க எடுத்துட்டு வர வேண்டாம். நீங்க மறுபடியும் எதுக்கு படிக்கிட்டே இருக்கணும்? நானே வந்து எடுத்துக்கிறேன். சரிம்மா. பாத்ரூம்ல இருப்பா, கூப்பிடவா? வேண்டாம் வேண்டாம். ஆமா, எதுக்கு கீழே இன்னொரு படுக்க போட்டிருக்கு? அர்ஜுன் அவசர அவசரமா நம்ம கிட்ட எல்லாம் கூட சொல்லாம இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வந்ததுல இருந்தே என் மனசுல ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. அர்ஜுன், உனக்கும் அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையா? இந்த வயசுல இதெல்லாம் சகஜம்தான். அப்படி ஏதாவது இருந்தா அம்மா கிட்ட சொல்லு, நான் வேணும்னா அந்த பொண்ணை சமாதானம் பண்ணி வைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் ஏன் அவளோட பெட்ஷீட் அங்கே தனியாக கிடக்குது? நைட்டே உங்கள் அப்பா வந்து என்கிட்ட சொன்னார். எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை அர்ஜுன். நீ ஏமா தூங்காமல் இருக்க? எங்களுக்குள்ள ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லைம்மா. நீ போமா போமா. ஐயோ, ரோஜா. என்ன சார்? கதவை திறந்து வச்சுட்டு இப்படி தனியா படுக்காதன்னு நேற்று நைட்டு உங்ககிட்ட சொன்னேன்ல. காலையில கதவை திறந்து வச்சுட்டு நீ பாட்டுக்கு குளிக்க போயிட்ட. அம்மா வந்து உனக்கு அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. இதோ பாரு, எனக்கு தெரியாது, நீயே எப்படியாவது போய் சமாளிச்சுக்கோ. ஒரு நிமிஷம். ஏடா கூடமா மாட்டி இது பொய் கல்யாணம்னு தெரிஞ்சு போயிட்டா நான் சாந்தமூர்த்தி கேஸ்ல ஆஜராக மாட்டேன். அதையும் பாத்துக்கோ.
இதையாவது சொல்லி சமாளிக்கணுமே. என்ன சொல்லலாம்? கேளுங்க சுமதி ஆண்டி. என்னம்மா? இன்னைக்கு அத்தைய விளக்கேத்த சொல்லுங்க, நான் முன்னாள் செய்யக்கூடாது. என்ன கல்பனாமா? இதுதான் விஷயம். இதுக்காக நீங்க ராத்திரிலாம் தூங்கவும் மண்டையை போட்டு உடைச்சிட்டு இருந்தீங்களா? இந்த காலத்துல சின்னஞ்சிறுசங்கள்லாம் தெளிவாதான் இருக்குதுங்க. நாம தான் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோம். காபி போட்டு வச்சிருக்கேன், ஐயாவை கொடுத்துட்டு நீங்களும் குடிங்க. சரி வாங்க. தலைவலிக்குது அம்மா. என்னங்க 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 எந்திரிங்க கல்பனா? தூக்கமா வருது. இன்னும் 1 hour தூங்கிக்கிறேன், ப்ளீஸ் என்ன விடு. என்னது இன்னும் 1 hour? நைட்டு நீங்க சொன்ன விஷயத்தை நினைச்சு நான் நைட் ஃபுல்லா தூங்கல. நீங்க இன்னும் 1 hour தூங்குவீங்களா? இந்தாங்க காஃபி குடிங்க. ஏ என்னாச்சு? என்ன ஆச்சா? நீங்க தானே அந்த பொண்ணு தனியா படுத்திருக்குன்னு சொன்னீங்க. அந்த விஷயத்தை கேட்டுட்டு நான் பயந்துட்டேன். நைட் ஃபுல்லா நான் தூங்கல. இதுல பயப்பட என்ன இருக்கு? அவங்க எப்ப பிரிவாங்கன்னு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்னும் நடக்காது. அந்த பொண்ணு காலையில குளிச்சிட்டு வந்து என்ன விளக்கேத்த சொல்லிடுச்சு. விளக்கேத்து? 3 நாளைக்கு நான் தான் விளக்கேத்தணும், புரிஞ்சுதா? இப்ப காஃபிய குடிங்க. ஓ எனக்கு என்னவோ இன்னும் டவுட்டா தான் இருக்கு. சரி 3 நாள் ஆகட்டும், பாப்போம். நீங்க நினைச்ச மாதிரி எதுவுமே இல்லைங்க. நீங்க காஃபியை குடிங்க. குடிக்கிறேம்மா. சார் காஃபி வேண்டாம். டிஃபனாவது சாப்பிட்டுட்டு போங்க. கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு. நம்ம வீட்டு பஞ்சாயத்தே இப்போதான் முடிஞ்சுது. ஊர் பஞ்சாயத்தை முடிக்க போகணும். கோர்ட்டுக்கு வர கேஸ் கூட 1 நாள் முடிஞ்சிடும். ஆனால் சொந்தக்காரங்க பஞ்சாயத்து இருக்கே, அது 1 நாளும் முடியாது. நீ ஆனால் அதுன்னு அடிக்கடி சொல்லுவ. ஒரு வகையில் அது நல்லது தான். சொந்தக்காரங்க இம்சை பார்த்தா உன்ன மாதிரி இருந்திருக்கலான்னு தோணும். பட்னா சொந்தங்கள்ல கூட ரொம்ப ஓட்டுறதில்ல. தாமரை இலை தண்ணீர் மாதிரி பட்டும் படாம இருந்துட்டு போயிடுவேன். என் அம்மாதான் சொந்த விட்டு போயிடக்கூடாதுன்னு எல்லார்கிட்டையும் பழகுவாங்க. சில பேர்கிட்ட பாராட்டு வாங்குவாங்க, சில பேர்கிட்ட பல்பு வாங்குவாங்க. அது அவங்களுக்கு பழகி போச்சு. சார் எங்க அப்பா கேஸ் எப்போ சார் மறுபடியும் விசாரணைக்கு வரும்? அவர் எப்போ வெளியே வருவாரு? கோர்ட்ல என்ன, உன் அப்பா கேஸ் ஒண்ணுதான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? கண்டிப்பா வருவாரு. நம்ம கான்ட்ராக்ட் முடிஞ்சு நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி சாந்தமூர்த்தி வெளியே வந்துருவாரு. சரி காலையில நடந்த பிரச்சனையில அம்மாவை எப்படி சமாளிச்ச? ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன் சார். ஏதோனா? என்ன சொன்ன? அத சொல்லு. அதான் சமாளிச்சிட்டேன்னு சொல்றேன்ல சார், அப்படியே திருப்பி திருப்பி கேக்குறீங்க. ஹலோ, ஐ அம் எ லாயர். கேள்வி கேட்டு மடக்கிறது என் வேலை. இந்த மாதிரி விஷயத்த அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்களே. உன்னை துருவி துருவி கேட்டிருப்பாங்களே. என்ன சொன்ன, எப்படி சமாளிச்ச? பதில் சொல்லாம விட மாட்டீங்களா சார்? நோ, பதில் தெரிஞ்சாதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்ப என்ன நீங்க கோர்ட்லயா பேசிட்டு இருக்கீங்க சார்? எங்க இருந்தாலும் நான் ஒரு லாயர். காலையில நடந்த விஷயத்துல நானும் சம்பந்தப்பட்டிருக்கேன், சோ எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். விட மாட்டீங்க போல இருக்கே சார். உங்ககிட்ட போய் எப்படி சொல்றதுன்னு தயக்கமா இருக்கு. என்ன தயக்கம், எதுக்கு தயக்கம்? சார் சொல்லிடுறேன் சார், விட மாட்டீங்க போல இருக்கு. அந்த 3 நாள் சமாச்சாரம்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் சார், போதுமா? அந்த 3 நாளா? ஓ ஐம் சாரி, இப்ப புரியுது. இது வந்து இபிகோ செக்ஷன்ல வரல, அதனால எனக்கு புரியல. ஆனா நீ புத்திசாலி, வெல்டன்.
இப்படிதான் இருக்கணும். அர்ஜுன், ஏய் வாடா அஸ்வின். என்ன திடீர்னு ரூமுக்கு வந்திருக்க? என் ஃப்ரெண்டோட ப்ராப்பர்ட்டிய ஒருத்தன் ஏமாத்தி வாங்கிட்டான். அவன் மேல கேஸ் போடுறதுக்காக என் ஃப்ரெண்டு உன்னை பாக்கணும்னு சொன்னான். அவனை வந்து உன்னை ஆபீஸ்ல மீட் பண்ண சொல்லவா. ஃபீஸ் தருவான்ல? அதெல்லாம் கொடுத்துருவான்டா. அப்ப ஆபீஸ்க்கு வர சொல்லு. ஓகே. ஏ அஸ்வின், உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, நான் ஃப்ரீயா கேஸ் நடத்துறேன். ஏய், நீ லாயருங்கிறதுக்காக எனக்கு பிரச்சனை வரணுமா? நம்ம வீட்ல தான் நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா ஒண்ணுனா, யசோதாத்தைக்கு சரியான அடி கொடுத்தீங்க. யசோதாத்தையும் பாட்டியும் இப்ப பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. அவங்களோட மோட்டிவ் என்ன தெரியுமா? ரோஜா அண்ணிய இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு அந்த அணுவை இந்த வீட்டு மருமகளை கொண்டு வரணுங்கிறது தான். தீபா, பேசாம பாட்டியும் யசோதாத்தையும் சேர்ந்து ஒரு மேட்ரிமோனியல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன ரோஜா, உனக்கு எதிராக அணுவை இங்க கொண்டு வர சூழ்ச்சி நடக்குதான். பேசாம அவங்க ஆசைப்படுற மாதிரி அணுவையும் கல்யாணம் பண்ணிக்கவா. அண்ணா, நீ அப்படி பண்ண அண்ணி கம்ப்ளைண்ட் குடுக்கறாங்களோ இல்லையோ, நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அண்ணி, நீங்க ஒன்னு கவலைப்படாதீங்க, நாங்க உங்க கட்சி தான். ஆமா, ஏற்கனவே நாட்டுல நிறைய கட்சி இருக்கு, இதுல நீ வேற. அண்ணி, அவங்க போடுற பிளான்லாம் நடக்காது. நாங்க எப்பவுமே உங்களுக்கு தான் சப்போர்ட்டா இருப்போம். தீபா, போலாமா? அண்ணா, நாங்க வரோம். யசோதாத்த அண்ணிய மாட்ட வைக்க பார்த்தாங்க. உன் புண்ணியத்துல அண்ணி அதுல இருந்து மீண்டு வந்துட்டாங்க. அண்ணிக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போலாம் தான் வந்தோம். வரேன் அண்ணி. பை அண்ணி. வரேன் அர்ஜுன். டே அஸ்வின், உன் ஃப்ரெண்ட ஆபீஸ்க்கு வர சொல்லு. ஃபீஸ் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஓகே அர்ஜுன், பை பை. ரோஜா, நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லவே இல்லையே. என்ன சார் கேட்டீங்க? காஞ்சனா 2 வந்துருச்சு, அரண்மனை 2 வந்துருச்சு, அதே மாதிரி அணுவையும் நம்பர் 2 இறக்கிடலாமா? ஜுராசிக் பார்க்கும் பார்ட் 3-4 போயிட்டே இருக்கு சார். ஓ, பரவாயில்லையே, நீயும் நல்லா தான் பேசுற. வரும்போது அல்வாவும் மல்லிப்பூவும் வாங்கிட்டு வரேன். அந்த அல்வாவை நான் மட்டுமே சாப்பிட்டு சாப்பிட்டு 30 சுகர் வந்துடும் போல இருக்கு. ரோஜா, அனு, அதான் உன் ஃப்ரெண்ட் பிரியா, பயா கணேஷா ரொம்ப நாளா லவ் பண்ணாளா? அதே சார் இப்ப கேக்குறீங்க. அப்பா கேஸ்ல அந்த டீடைல் தேவைப்படுதா? இல்ல, ஒருவேளை நான் உன்னை கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா என் அம்மா பாட்டி எல்லாரும் சேர்ந்து அழுதாது அவளை என் தலையில கட்டி வச்சிருப்பாங்க. நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன். ஏய், கிட்ட வராதே, கிட்ட வராதே, சொன்ன கேளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா.